சாணக்கியாவை ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை. போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலினை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இதேபோல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தமிழக முதல்வர் ஸ்டாலினை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இதையடுத்து முதல்வர் ஸ்டாலின் சார்பாக சென்னை மாநகர குற்றவியல் வழக்கறிஞர் ஜி தேவராஜன் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஒழிக்க முதல்வர் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். தமிழக அரசு உத்தரவுப்படி போதைப் பொருள் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை மீது கிரிமினல் அவதூறு பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.